ஓகே சார், எங்களோட அடுத்த கேள்வி சார், பொதுவாக நடக்கிற விஷயம் தான் சார், எல்லா காலேஜில் நடக்கிற விஷயம் தான் சார். யார் மேலேயும் இருக்க கோவத்தை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மேலே காட்டுறதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? எல்லா ஆசிரியர்களும் அந்த மாதிரி இருக்கிறது இல்லை. மாணவர்கள் ஆசிரியர்கள் எப்பொழுதுமே நம்ம வந்து பார்த்தோம்னாக்க ஒரு இணக்கமாக இருப்பார்கள். அதாவது சில பிரச்சனைகளை அவர்கள் சொல்கின்ற பொழுது அதற்கு தீர்வுகளையும் சொல்வார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு ஆசிரியர் ஏதே ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு கடும் கோபத்தோடு வகுப்பறையில் புகுந்து அவர் பாடம் நடத்துகின்ற பொழுது மாணவர்களுடைய செய்கைகள் ஏதேனும் வித்தியாசம் ஏற்படுகின்ற பொழுது அவர் அதிக அளவில் வருத்தப்பட்டு அதிக அளவிலான வார்த்தைகளை விடுவது என்பது இது ஒரு சில இடங்களில் நடந்திருக்கலாமே ஒழிய, ஒரு பரவலாக இருக்கலாமே ஒழிய, மற்ற எல்லா ஆசிரியர் பெருமக்களையும் நம்ம அவ்வாறான ஒரு கோணத்தில் பார்ப்பது என்பது முடியாது. ஏனென்றால் எல்லாருமே ஆசிரியர் பெருமக்கள் அனைவருமே மாணவர்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் தான் தன்னுடைய பணிகளை அந்தந்த கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் செய்து வருகிறார்கள் என்பது சால பொருந்தக்கூடிய ஒரு உண்மை. அது இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைப்பாடு என்னவென்றால் முன்பிருந்த பள்ளி மாணவர்களை எல்லாம் தவறு ஏதேனும் நடந்தால் அவர்களை தண்டிக்கக்கூடிய அதிகாரங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தன. ஆனால் இன்றைக்கு அந்த அதிகாரங்கள் முற்றிலும் அதை வந்து நிறுத்தப்பட்டிருக்கின்றன. அதிகாரம் என்பது பனிஷ்மெண்ட், அதாவது தண்டனை கொடுக்கக்கூடியது அடிக்கக்கூடியது என்பதெல்லாம் இன்றைக்கு அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை. மாணவர்கள் ஆசிரியர்கள் சூழல்களை பொறுத்து நடந்து கொள்கிறார்கள், ஆசிரியர்கள் மாணவர்களுடைய சூழல்களை பொறுத்து நடந்து கொண்டு இணக்கமான கல்வி முறையாக தான் இன்றைய நமது கல்வி முறையானது போய்கொண்டிருக்கின்றது என்பது என்னுடைய கருத்து. ஓகே சார், ஸ்கூல் படிக்கிறப்ப நம்ம எல்லாரும் ஒரு லைன் படிச்சிருப்போம் சார், ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு படிச்சுட்டு அதே ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க சார், அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? அதாவது நீங்கள் கேட்ட கேள்வியானது, அதாவது நாம் ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாரதியார் பாடினார், அது நாம் எல்லாருக்கும் அந்த பாடல்கள்லாம் தெரியும், அதனுடைய முக்கியத்துவம் கருதி தான் அவர் பாடியிருந்தார். ரெண்டாவது வந்து இன்றைக்கி அப்படி பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய பள்ளி மற்றும் கல்லூரிகளில் நாம் வந்து ஜாதி சான்றிதழ் கேட்குறோமே சார், இது எந்த விதத்தில் நியாயம் என்று நீங்கள் கேட்டது நியாயமான கேள்வி தான். அதாவது நமது நாடு வந்து ஜனநாயக நாடுன்றது நம்மளுக்கு எல்லோரும் தெரியும். நமது நாட்டில் வந்து பார்த்தோம்னா எண்ணற்ற மக்கள் வாழ்கிறார்கள். அதாவது வந்து மேல்தட்டு இடைத்தட்டு கடைத்தட்டு என்று, அதாவது சமுதாயத்தில் மேல்மட்டத்தில் இருப்பவர்கள், அடுத்தது இடைமட்டத்தில் இருப்பவர்கள், அடுத்ததாக கீழ்மட்டத்தில் இருப்பவர்கள். இப்போ இந்த கீழ்மட்டத்தில் இருப்பவர்கள் எல்லாம் பல்வேறு வகையான, அதாவது என்ன, பிரிவுகளை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்களில் வந்து பார்த்தோம்னாக்க வறுமையில் மிகவும் நசுக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், இந்த மாதிரியான ஒரு சூழலில் இருந்து வரக்கூடிய பெற்றோர்கள் அவர்களுடைய குழந்தைகள் எல்லாமே கல்லூரி மற்றும் பள்ளிகளில் படிக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கின்ற பொழுது நமது இந்திய அரசியல் சாசன சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலைப்பாடுகளை எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சமநிலை அடைய வேண்டும் என்ற ஒரு உள்ளார்ந்த நோக்கத்தை நாம் அடிப்படையாக எடுத்துக்கொண்டு நாம் இதில் செயல்படுறோம். அது எப்படி சமநிலை அப்படின்னா, கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கும் ஒரு கல்வியில் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஒரு வேலை வாய்ப்பில் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படி நம்ம முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது அந்த சமூகத்தை சார்ந்த மக்களினுடைய வாழ்வாதாரங்கள் மற்றும் அவர்களுடைய மேம்பட்ட நிலைகள் இவைகள் எல்லாமே உயர்வதற்காக என்ற ஒரு உள்ளார்ந்த நோக்கத்தோடு தான் கீழ்த்தட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு மேலே எழுவதற்குண்டான வாய்ப்புகளை உருவாக்கும் பொருட்டு அந்த வகையான கம்யூனிட்டி என்று சொல்லுவார்கள், அதாவது ஜாதி அடிப்படையில் அவர்களுக்கு ரோஸ்டர் சிஸ்டம் என்று சொல்லுவாங்க, அதாவது வகுப்புவாத அந்த முறைகளின்படி அவர்களுக்கு பணியில் அமர்த்துதல், கல்வி பயில்வதில் முன்னுரிமை வழங்குதல். ஆக அந்த ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் தான் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் சேருகின்ற பொழுது நமது ஜாதி சான்றிதழை கொடுங்க அப்படின்றது கேட்குறாங்க. அப்போ அந்த ஜாதி சான்றிதழை நாம் பெறுகின்ற பொழுது இந்த வகுப்பு மக்களா உங்களுக்கு கல்வி உதவித்தொகை இருக்கிறது, நீங்கள் இதை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்கின்ற பொழுது அந்த வகுப்பு இருக்கக்கூடிய மாணவர்கள் அந்த கல்வி பயில்வதற்கு ஒரு அதாவது முன்னேறி வருவார்கள். அதாவது எதுவுமே சலுகைகள் எதுவும் இல்லை,
நாம் அவர்களோட போட்டியிட்டு படிக்க முடியாது என்ற நிலையினை மாற்றும் பொருட்டு கல்வி உதவித்தொகையோ பிற உதவிகளோ பதவிகளிலேயோ பணிமுறைகளிலேயோ அவர்களுக்கு ஒரு சமமான ஒரு நிலைப்பாட்டினை தருகின்ற பொழுது அவர்கள் அதனை மேற்கொள்வார்கள். அந்த சமநிலை என்பது அடைவதற்கு இது ஒரு நல்ல உதாரணமாக இருக்கத்தான் செய்கிறது. அது அவ்வாறு தான் இன்றும் பின்பற்றப்பட்டு வருகிறது. ஆனால் ஜாதிகள் சர்டிஃபிகேட் நம்ம வாங்கணும் அப்படின்ற நினைக்கக்கூடிய இந்த நிலைப்பாடுகள் நம்ம தவறு என்று நினைத்தால் அதை அரசாங்கம்தான் இதை வந்து செம்மைப்படுத்தணும், அதை செயல்முறைப்படுத்தணும். அது அவங்களுடைய கைவசம் தான் இன்னைக்கு இருக்கிறது. நம்மளால் எந்த கருத்துக்களையும் அது சொல்ல முடியாது. ஆகையினால் இந்த ஒரு சான்றிதழ்கள் பெறுவதனால் அவர்களுக்கு நன்மைகள் தான் இருக்கிறது. எல்லா நிலைகளிலும் அவங்களுக்கு முன்னுரிமை பெற்று அவர்களும் ஒரு சமூகத்தில் ஒரு அந்தஸ்தில் வரக்கூடிய நிலைக்கு இது உதவியாக தான் இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு மன வருத்தத்தை தருவது என்னவென்றால், இந்த ஜாதி அடிப்படையினை காரணம் காட்டி நம்மளை தாழ்த்தப்பட்டவர், நம்மளை தீண்ட தகாதவர் என்றெல்லாம் அசிங்கப்படுத்துவார்களோ என்ற ஒரு அந்த ஒரு அலங்கோலமான ஒரு எண்ணம் இருக்கின்ற பொழுதுதான் அதை வந்து நான் கண்டிப்பதாக இருக்கிறேன். மற்ற நிலைகளில் அதை நான் வரவேற்பதாக தான் நான் என்னுடைய கருத்தாக நான் சொல்றேன். இந்த கேள்விக்கு உண்மையாலுமே நான் பெருமைப்பட்டு சொல்லக்கூடிய ஒரு இன்சிடெண்ட் எதுனா, 99-2000 அந்த காலகட்டத்தில் இளங்கலை பொருளாதாரத்தில் ஒரு மாணவர் வந்து சேர்ந்தார். அவர் வந்து பார்த்தோம்னாக்க இங்கே இடையாத்து ரோட்டில் தான் குடியிருக்கார். அவர் வந்து பார்த்தோம்னா நல்ல ஒரு ஒபீடியண்ட்டான ஒரு மாணவர். அவங்க அப்பா பேர் நடராஜன். அவர் அவங்க அப்பா இப்போ தான் சமீபத்தில் இறந்தார். அந்த பையன் வந்து 3 ஆண்டுகளும் எந்த ஒரு அரியரும் இல்லாமல் அந்த பிஏ டிகிரியை பாஸ் பண்ணலாம். பாஸ் பண்ணிவிட்டு அவங்க குடும்ப வறுமையினால் மீண்டும் வந்து பார்த்தோம்னாக்க கல்வி பயில்வதற்கு ரெகுலரில் வந்து அவனால் ஜாயின் பண்ண முடியல. அதனால் என்கிட்ட எல்லா விஷயங்களையும் என்னை தான் வந்து கேட்பான். நான் வந்து சொன்னேன், இது மாதிரி தம்பி நீங்கள் வந்து கரஸ்பாண்டன்ஸில் எம்ஏ போட்டு அண்ணாமலையில் படிங்க, நீங்கள் பார்ட் டைம் வேலைக்கு போங்க, அதுக்கு உண்டான ஏதாவது உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் புத்தகம் எது வேணாலும் வீட்டுக்கு வாங்க, நான் வீட்டில் உங்களுக்கு தந்துடுறேன், நீங்கள் படிப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு வந்து பார்த்தோம்னா ஈவன் சாட்டர்டே சண்டே ஃப்ரீயாக இருக்கிறப்ப வீட்டுக்கு வரப்பில் படிச்சுக்குவோப்பில் ஒரு நல்ல ஒரு அதாவது நான் பார்த்த மாணவர்களையும் அவர் நான் ஒரு நெகிழ்ச்சியாக சொல்கிறேன்னா அந்தளவுக்கு நம்ம சொல்லக்கூடியதை தட்டாமல் செய்யக்கூடிய ஒரு பையன். அந்த பையன் வந்து பார்த்தோம்னாக்க எம்ஏ பொருளாதாரமும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் போட்டு அதையும் வந்து பார்த்தோம்னாக்க ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டான். பாஸ் பண்ணிவிட்டு அந்த பார்ட் டைம் ஒர்க்கும் பண்ணிக்கிட்டு இருந்தான், இந்த படிப்பும் படிச்சுக்கிட்டு இருந்தான். மீன் டைம் இந்த எம்ஏ டிகிரி முடிக்கிறதுக்கு முன்பாகவே டிஎன்பிசி கோச்சிங் கிளாஸ் நாமக்கல்லில் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தாப்பில். இப்போ அந்த டிஎன்பிசி கோச்சிங் கிளாஸில் ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே அந்த பையன் வந்து தேர்ட் குரூப்னு நினைக்கிறேன், தேர்டோ ஃபோர்த்து குரூப்பில் பாஸ் பண்ணிட்டாப்புல. பாஸ் பண்ணிவிட்டு இன்டர்வியூ வந்து பார்த்தோம்னாக்க சென்னையில் நடக்குது. நடக்கின்ற பொழுது அந்த பையன் வந்து செலக்ட் ஆன போஸ்ட் வந்து பார்த்தோம்னாக்க நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஜூனியர் அசிஸ்டண்ட்டு. அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஜூனியர் அசிஸ்டண்ட்டான அந்த கேட்டருக்கு வேகன்சி வந்து ஒரு 6-7 இடங்களில் இருந்தது. எல்லாமே என்னுடைய தொடர்பாகவே இருந்தான். அப்போது அவனுக்கு வந்து நான் சொன்னேன், தம்பி நம்மளுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மாவட்டத்தை நீ தேர்ந்தெடுத்துக்கோ, இன்னும் குறிப்பாக நாமக்கல் மாவட்டத்தில் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை நீ சூஸ் பண்ணிடு, வேகண்ட் ஏதாவது இருக்கும் கண்டிப்பாக நீ பாரு, அந்த இதில் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னேன். அவன் உடனே சூஸ் பண்ணான் நாமக்கல் மாவட்டத்தில். நம்ம வேலூர் ஜிஹெச்சில் ஒரு 7 ஆண்டுகளாக இங்கே வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக இருந்துட்டு இப்போ ப்ரொமோஷன் டு சூப்ரிண்டென்ட்டாக நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து இப்போ டியூட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். மிக மிக ஒபீடியண்ட்டான பையன், ஒரு அதாவது அந்த மாதிரியான ஒரு மாணவனை நான் பார்க்கல, ஒரு சிறந்த மாணவன். பேர் செந்தில்குமார், என் செந்தில்குமார். அது வந்து இன்றைய அளவிலும் எந்த ஒரு ப்ரோக்ராம் அவங்க வீட்டில் நல்லது கெட்டதுனாலும் என்னை வந்து அணுகுவான், நான் சொல்லுவேன். அந்த மாதிரியான ஒரு நல்ல கார்டியல் ரிலேஷன்ஷிப்பு, அது என்னால் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு எனக்கு. ஃபர்ஸ்ட்டு வந்து இவ்வளோ 24 இயர்ஸ் ட்ராவல் பண்ணிட்டேங்க சார், என்னைக்காச்சும் இந்த ஜாப்ல இருக்கிறப்ப இதை விட பெட்டர் ஜாப் போயிருக்கலாம் அப்படின்னு நினைச்சது உண்டா சார்?
நமக்கு இந்த கேள்வியானது எப்படி பதில் சொல்கிறது அப்படின்னா, உண்மையாலுமே நான் இந்த மாதிரியான ஒரு பெட்டர் ஜாப் டீச்சிங் லைன் மட்டும்தான் என்னுடைய ஆரம்பத்திலிருந்தே. நான் வந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கின்ற பொழுதே ஒரு ஆசிரியனாக வரணும்னு அந்த காலகட்டத்தில் நினச்சேன். ஆசிரியர்னாக பள்ளியில் வரணும் அப்படின்ட்டு. நான் +2 படிக்கின்ற பொழுது எல்லோரும் ஃபர்தராக அடுத்தது வந்து டிகிரி கோர்ஸுக்கு போகின்ற பொழுது டிகிரியில் ஜாயின் பண்ண உடனடியாகவே பிஏ எக்கனாமிக்ஸு சேலம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் நான் ஜாயின் பண்ணேன். அப்பொழுதே நான் அங்கே வரக்கூடிய ஆசிரியர் பெருமக்களை எல்லாம் பார்த்து, இவர்கள் இப்படி இருக்கிறார்கள், நாமும் இப்படி இருக்கணும், நம்மளும் வந்து மாணவர்களோட ஒரு நல்ல உரையாடல்களாக ஒரு ஆசிரிய பணியை நாம் செவ்வனே செய்யணும், அந்த மாதிரியான எண்ணங்கள் என் மனதில் முன்பாகவே ஆள தோன்றிவிட்டது. ஆக இதை விட பெட்டர் ஜாப்ன்றது எனக்கு இந்த ஆசிரியர் பணி தான் அறப்பணியாக கருதி இதை தான் நான் வந்து ஒரு அதிக அளவில் வந்து நேசிக்கிறேன். ஆகையினால் இதை விட பெட்டர் ஜாப் என்பது நான் டிஎன்பிசி யூபிஎஸ்சி எக்ஸாம் எல்லாம் எழுதினேன், ப்ரிலிமினரி பாஸ் பண்ணேன், மெயின் எக்ஸாமில் எனது கொஞ்சம் தவறுதலாக சில கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து இதானதுனால அதில் என்னால் வந்து அதிலிருந்து மீண்டும் எந்திரிச்சு வர முடியல. அதற்கு அடுத்தது வந்து நெட்டு எக்ஸாம், யூஜிசி என்று சொல்லக்கூடிய யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் நடத்தக்கூடிய நெட்டு எக்ஸாம், அதாவது நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. இது வந்து எப்போ இன்ட்ரொடியூஸ் பண்ணுறான்னா 89-90 தான் யூஜிசி இன்ட்ரொடியூஸ் பண்ணுறான். நான் 90 எம்ஏ செகண்ட் இயர் 4th செமஸ்டரு 3rd செமஸ்டர் வரைக்கும் வித்தவுட் அரியர் இருக்கிறவன் இஸ் எலிஜிபிள் டு ரைட் டு எக்ஸாம், நெட் எக்ஸாமுக்கு எலிஜிபிள் அப்படின்ட்டு என்னுடைய பேராசிரியர் வந்து எனக்கு சொன்னார் அந்த தகவல். அது வந்து பார்த்தோம்னா எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் அப்போ வருது, அதாவது நெட் எக்ஸாம், லெக்சர்ஷிப், எலிஜிபிலிட்டி ஃபார் லெக்சர்ஷிப் அண்டு ஃபெல்லோஷிப், இந்த ரெண்டுக்கும் எலிஜிபிளுக்கு வந்து எக்ஸாம் வைக்கிறாங்க, தம்பி நீ எழுதுப்பா அப்படின்னாரு. நான் உடனே அந்த காலகட்டத்திலேயே ஏற்கனவே 1st செமஸ்டர், 2nd, 3rd 3 செமஸ்டர்லேயும் அரியர் இல்லாதனால நீ எலிஜிபிளப்பா, நீ எழுதுப்பா அப்படின்னாங்க. ஓகே, நான் எழுதினேன். எழுதின பிறகு வந்து பார்த்தோம் என்றால் நான் என்னுடைய எம்ஏ டிகிரியும் கம்ப்ளீட் பண்ணி வெளியில் வரேன். அந்த கம்ப்ளீட் பண்ணி வெளியே வருவதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பாகவே இவங்களுடைய ரிசல்ட்டும் வந்து போட்டாங்க. ரிசல்ட்டு போட்ட பிறகு பார்த்தோம்னா எனக்கு ரிசல்ட்டில் என் நம்பரே வரவே இல்லை. ஏடா இது எக்ஸாம் எழுதணும், நல்லா தானே எழுதணும், என்னடா ரிசல்ட்டு வரல, ஒன்றுமே காணோமே அப்படின்ட்டு நான், சரி இப்போது ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டு நம்ம தவறுகள் பண்ணியிருப்போம், வராமல் கூட போயிருக்குன்னு லேசியாக விட்டுட்டு ஒரு அந்த ரிசல்ட் எல்லாம் பேப்பரில் வந்து ரிசல்ட் பப்ளிஷ் ஆகி ஒரு 10 ஆஃப்டர் எனக்கு யூஜிசியிலிருந்து ஒரு லெட்டர் வருது. லெட்டரில் என்ன கேட்டிருக்கானாக்க, வெதர் யூ எம்ஏ டிகிரி கம்ப்ளீட்டட் ஆர் நாட், இஃப் யூ கம்ப்ளீட்டட் யூ ப்ரொடியூஸ் யுவர் ஆல் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் காப்பி டு சென்ட் திஸ் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி போட்டு வந்துச்சு. நான் உடனே அந்த லெட்டர் தூக்கிட்டு என் பேராசிரியர்கிட்ட போகிறேன். பேராசிரியர் படிச்சுட்டு, தம்பி என்னன்னு தெரியல, அவன் கேட்டிருக்கிறது பார்த்தா ஏதோ ஒரு சூச்சம் இருக்குது, நீ உன்னுடைய ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் வாங்கிட்டியா, வாங்கிட்டேன் சார், ரெண்டாவது மார்க்ஷீட் வாங்கிட்டியா, வாங்கிட்டேன் சார், இது எல்லாத்தையுமே செராக்ஸ் பண்ணிக்கிட்டுவா, நான் அட்டஸ்ட்ரேஷன் பண்ணுறேன்னாரு. உடனே இது எல்லாத்தையும் செராக்ஸ் பண்ணிக்கிட்டு அட்டஸ்ட்ரேஷன் அவர்கிட்ட வாங்கி அந்த அட்ரஸுக்கு நான் அனுப்பிச்சேன். அனுப்பிச்சு ஒரே வாரத்தில் எனக்கு அங்கேருந்து சர்டிஃபிகேட் வந்துருச்சு, எலிஜிபிலிட்டி ஃபார் லெக்சர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு சர்டிஃபிகேட் அனுப்பிச்சிட்டான். எனக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு, அதாவது நான் எப்படி நினச்சேன்னா, நான் யூபிஎஸ்சுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரெயின் எடுத்து படித்தேன், அதில் என்னால் சக்ஸஸ் பண்ண முடியல, நெட் எக்ஸாம் வந்து பரவாயில்லப்பா அப்படின்னு ஒரு ஆறுதல் அடைஞ்சு சந்தோஷப்பட்டு நான் இதை முடித்து உடனடியாகவே 1991-92 சேலம் சவுடேஸ்வரி காலேஜில் நான் ஒரு மேனேஜ்மெண்ட் டீச்சிங் ஸ்டாஃபாக 92 அங்கே போய் ஜாயின் பண்ணிட்டேன். அப்போ அங்கே 92-97 வரைக்கும் அங்கே ஒர்க் பண்ணேன், 4-5 ஆண்டுகள். அதற்கு பிறகு தான் நமது கல்லூரிக்கு 1997 நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். ஆக அது ஒரு மிகப்பெரிய எனக்கு வந்து ஒரு கிஃப்டாக இருந்தது. அந்த என்னுடைய பாதையை திருப்பியது நெட் எக்ஸாம் தான். அதனால் எனக்கு அது உண்மையிலுமே பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் தந்தது. ரெண்டாவது நான் நல்லா பண்ணியிருந்தேன். அப்போல்லாம் என்னன்னாக்க, அந்த எக்ஸாமுக்கு வந்து மைனஸ் மார்க் உண்டு. ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி ரைட்டுனா, ரெண்டாவது ஒரு கேள்வி தப்பாக இருந்ததுன்னா அது மேலே இருக்கிறது அடிபட்டுரும், ஜீரோ மைனஸ் மார்க் அப்போ நான் எழுதுகிற பொழுது. பட் அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்திலே அந்த ஒரு அரிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. நான் அதிலிருந்து நான் கொஞ்சம் ஓரளவுக்கு மீண்டு
வந்து இந்த ஒரு பொசிஷன்ல இருக்கிறதுக்கு இது ஒரு காரணம். ரெண்டாவது என்ன, அந்த கேள்வி நான் கொஞ்சம் மறந்துட்டேன், நீங்க சொன்னது நான் எங்கேயோ போயிட்டேன் போல. அப்படியா? அதனால நீங்க அது மாதிரி ஏதாவது மாறுதல் இருந்தா கொஞ்சம் எனக்கு அறிவுறுத்துங்க, நான் அந்த லைனுக்கு ட்ராக் வந்துடுறேன். ரிட்டையர்மெண்ட் ஆக போறீங்க சார், உங்க கடைசி உங்க ஸ்டாஃப் உங்களோட ஸ்டாஃப் மெம்பர்ஸ்க்கும் உங்க இவ்வளவு சார் டிராவல் பண்ண உங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்ன சார் சொல்லுவீங்க? அப்புறம் இன்னொரு கொஸ்டின் வந்து என்னன்னா, நீங்க ரிட்டையர்மெண்ட் ஆன அப்புறம் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க சார், 5 இயர்ஸ் நீங்க வேணா ஒர்க் பண்ணலாம் ஆனா சேலரி தர மாட்டோம், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறாங்க, நீங்க அதை அக்செப்ட் பண்ணீங்களா மாட்டீங்களா சார்? ஓகே, இந்த கேள்விக்கு நான் எப்படி பதில் சொல்கிறது அப்படின்னா, நான் என்னுடைய பணிக்காலத்தில் இப்போ ஒரு 25 ஆண்டுகளில் வந்து கடந்துட்டேன். இப்போது நாம் வந்து பார்த்தோம்னா ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு இன்னொரு 3 ஆண்டுகள் இருக்கிறது. இருக்கின்ற இந்த பட்சத்தில் ஆஃப்டர் என்னுடைய பணி ஓய்வுக்கு பிறகு மாணவர்களுக்கும் என்னுடைய சக பேராசிரியர்களுக்கும் நான் சொல்ல வேண்டிய ஒரு கருத்தாக என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, சமூகம் சார்ந்த வளர்ச்சியோடு இருக்கக்கூடிய கல்வி முறைகளை மாணவர்களுக்கு நாம் சரியான நேரத்தில் புகுத்த வேண்டும். இந்த கல்வியானது மாணவர்கள் பயன்பெற்று மாணவர்கள் மூலமாக சமூகத்தின் மூலமாக நாடு வளர்ச்சி அடைவதற்கு இது ஒரு தூண்டுகோலாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. சக பேராசிரியர்களுக்கு என்ன சொல்கிறேன் என்றால், அவர்கள் எப்பொழுதுமே மாணவர்களோடு ஒரு நெருங்கி பழகி கொண்டிருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இருக்குது. இருந்தாலும் அவர்களுடைய வாழ்வாதாரங்களை முற்றிலும் அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் அந்த கல்வியினுடைய போதித்தலை அவர்கள் செயல்படுத்துகின்ற பொழுது கண்டிப்பாக நமது துறையினுடைய வளர்ச்சி அதிகமாகும் என்பது என்னுடைய கருத்து. இது ஒன்று. அடுத்ததாக எனக்கு ஒரு ஆப்ஷன் என்று நீங்கள் சொன்னீங்க, ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு உங்களுக்கு ஒரு 5 ஆண்டுகள் இதே கல்லூரியில் பணிபுரியதற்கு நாங்கள் ஒரு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி இருக்குது, ஆனால் சேலரி கிடையாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. நாம் வரவேற்கக்கூடியது, மாணவர்களுக்காக நாங்கள் எங்களுடைய கல்வியினுடைய நிலை என்பது அல்ல குறையாது. ஆகவே நம்மிடம் இருக்கக்கூடிய அறிவு சார்ந்த கருத்துக்களை மாணவர்களுக்கு போதிப்பதில் எங்களுக்கு மாற்று கருத்து எதுவும் இல்லை. ரெண்டாவது, சம்பளமே இல்லை என்ற ஒரு சூழல் ஏற்படுகின்ற அந்த நிலை நீங்கள் சொன்னதுனால நான் என்ன செய்கிறேன் என்றால், எனக்கு விடுமுறையாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அல்லது ஓய்வாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள், இந்த காலகட்டங்களில் துறைக்கு சென்று ஒரு 2 பாடப்பிரிவு வேலைகள் அவர்களிடம் நான் வாங்கி, பேராசிரியர்களிடம் நான் வாங்கி அதை மாணவர்களுக்கு போதிப்பதாக இருக்கும். முழு நேர பணியாளராக இல்லை, ஏதோ விசிட்டிங் ஃபேக்கல்ட்டி என்று சொல்லுவாங்க, அவங்க அந்த விசிட்டிங் ஃபேக்கல்ட்டியாக வந்து ஒரு வாரத்தில் ஒரு முறையோ இரு முறையோ வந்து என்னுடைய கல்வி சார்ந்த அந்த செய்திகளை மாணவர்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்வதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். சோ எஜுகேஷன் சிஸ்டம்ல ஏதோ சேஞ்ச் கொண்டு வரணும்னா உங்களோட ஒபினியன் என்ன சார், என்ன மாதிரி ஒரு சேஞ்ச் கொண்டு வரலாம்னு நினைக்கிறீங்க? இப்போ எஜுகேஷன் சிஸ்டத்தில் மாற்றம்னாக்க ஒரு மாறுதல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்தாக நான் என்ன சொல்கிறேன்னா, இயற்கை வேளாண்மை முறைகளை நாம் வந்து பாடத்திட்டங்களோடு கீழிருந்து மேல் கொண்டு வரணும். அதாவது ஆரம்ப கல்வியிலிருந்து இன்றைக்கு வந்து ஆராய்ச்சி படிப்புகள் வரை வந்து நம்ம பார்த்தோம்னாக்க அந்த இயற்கை விவசாய முறைகளை நாம் வந்து கண்டிப்பாக பின்பற்றணும் அப்படின்றது. அதுக்கு தான் இயற்கை வேளாண்மையினை வந்து அதிக அளவில் ஊக்குவித்த நமது இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வார் கூட சொல்லியிருக்காரு. அதாவது அவர் ஒரு நகைச்சுவையாக பேசுகின்ற பொழுது பல மேடைகளில் நான் கேட்டிருக்கின்றேன், அப்பொழுது அவர் ஒரு நகைச்சுவையாக சொல்வார், அடி காட்டில் நடு மாட்டில் நுனி வீட்டில்பார். இதற்கு என்ன பொருள் என்றால், ஒரு நெல்லை அறுக்கின்ற பொழுது நெல்லை அறுத்து விட்டு அந்த தாள்களை எடுத்து நாம் களத்து கொண்டு வந்துடும், அந்த தாள்கள் வந்து பார்த்தோம்னாக்க மாட்டிற்கு போகிறது. நடு மாட்டில் அடி காட்டில், அந்த அடியில் அறுக்கக்கூடிய அந்த நிலைப்பாடு என்பது காடோடு நின்று அது எருவாகிறது. நுனி வீட்டில், நுனி என்பது நெற்கதிர், நெற்கதிர் வந்து நாம் சாகுபடி எடுத்து நாம் வீட்டில் வச்சு அதை அரைச்சி நாம் சமைச்சு சாப்பிட்றோம். முன்பாகவே சொன்னது போல் விவசாய நாடு இந்தியான்றதுனால இப்போ நம்ம கல்வி முறையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னா இயற்கை விவசாய முறையினை ஆரம்ப கல்வியிலிருந்து நமது பட்ட ஆராய்ச்சி படிப்புகள் வரை அதை நாம் புகுத்துகின்ற பொழுது கண்டிப்பாக இது ஒரு மாற்றமான ஒரு நிலையாக இருக்கும். மக்களுக்கு நல்ல ஒரு உணவளிக்கக்கூடிய ஒரு அருமையான, அதாவது நச்சுத்தன்மை இல்லாத ஒரு உணவினை நாம் நன்றாக சாப்பிட்டு நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு இது எல்லாம் உதவிகரமாக இருக்கும் என்பதும் என்னுடைய கருத்தாக நான் நினைக்கின்றேன். அது செயல்படுத்துகின்ற பொழுது கண்டிப்பாக அது நன்றாக இருக்கும். ஆக எனக்கு இந்த ஒரு முக்கியமான ஒரு நேர்காணல் முறையில்
உங்களை எல்லாம் சந்தித்து என்னுடைய கருத்துக்களை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொண்டதற்கு உண்மையாலுமே நான் மனதார என்னுடைய பாராட்டுதல்களையும் நன்றியையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். நாங்கள் தான் சார் உங்களுக்கு நன்றி சொல்லணும், ஏன்னா இவ்வளோ இவ்வளோ வேல்யூபிளான உங்கள் டைம் வந்து எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணது. அப்புறம் நீங்கள் நிறையா சொன்ன கருத்துக்கள்லாம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு, ஈஸியாக புரிகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் நிறையா சொல்லியிருக்கீங்க சார், கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் புரியும். உங்களோட வேல்யூபிள் டைம் எங்கள் கூட எங்கள் சேனல் கூட ஸ்பெண்ட் பண்ணால் ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ சார். நன்றி.